உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா கோவில் பெரிய தேர்பவனி பக்தர்களின்றி எளிமையான முறையில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா கோவிலின் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் எளிமையாக துவங்கியது. திருவிழாவில் வெளிமாநில மாவட்ட பக்தர்கள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டிருந்ததால் நாள்தோறும் பேராலயத்தில் நடைபெற்று வந்த சிறப்பு திருப்பலி மற்றும் தேர்பவனி மிக எளிமையாக நடைபெற்றது. இந்நிலையில் 10 நாள் திருவிழாவின் முக்கிய திருவிழாவான வேளாங்கண்ணியின் பெரிய தேர்பவனி நடைபெற்றது. பேராலயத்தின் முன்பு பெரிய சப்பரத்தில் எழுந்தருளிய மாதா இத்திருத்தேரினை தஞ்சை மறைமாவட்ட ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் புனிதம் செய்து தேர்பவனியை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மிக்கேல் சம்மனசு, செபஸ்தியார், சுசையப்பர், அந்தோனியர் சப்பரங்கள் முன் செல்ல பேராலய பணியாளர்களின் புனித ஆரோக்கிய மாதா பெரிய தேரினை தோளில் சுமந்து வர தேரானது பேராலயத்தை சுற்றி வளம் வந்தது. அப்போது கூடியிருந்த கிறிஸ்தவர்கள் ஆவே மரியா, மரியே வாழ்க என மாதாவை வேண்டிக் கொண்டனர். தொடர்ந்து கொரோனாவிலிருந்து உலக மக்கள் விடுபட நலம் பெற வேண்டி சிறப்பு பிரார்த்தனை மற்றும் நற்செய்தியினை ஆசிரியர் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் வழங்கினார். நிகழ்ச்சிகள் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாதா பிறந்த தினமான வேளாங்கண்ணி பேராலயத்தில் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் மற்றும் பாதிரியார்கள் தலைமையில் உலக மக்களின் நலம் வேண்டி தமிழ், ஆங்கிலம், மலையாளம், கன்னடம், கொங்கணி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் மாதாவின் பிறந்த தினத்தன்று சிறப்பு திருப்பலி நடைபெற்று மாலை 7 மணி அளவில் கொடி இறக்கப்பட்டு வேளாங்கண்ணி பேராலய திருவிழா முடிவு பெறுகின்றது. விழாவில் பொதுமக்கள் கலந்து கொள்ளாத வண்ணம் வேளாங்கண்ணி நகரின் பல்வேறு இடங்களில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். டேவிட் தன்ராஜ், உதவி பங்கு தந்தை வேளாங்கண்ணி பேராலயம் ஆகியோர் இதில் முக்கியஸ்தர்களாக கலந்து கொண்டனர்.